ஒழுக்கம். பஞ்சமனத்தான் படிச்சு ஒழுக்கம், பூதங்கள் ஐந்தும் அகத்தேனகும். வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும். வான் உயர்த்தோற்றம் எவன் செய்யும், தன் நெஞ்சம் தான் அறி குற்றம் படி. தன் மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானான் வானத்தை போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும்? வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் பசு புலியின் தோலை போர்த்திக் கொண்டு பயிரை மேய்ந்தார் போன்றது. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல் புதரில் மறைந்து வேடன் பறவைகளை வலைவீசி பிடித்தலை போன்றது. பற்று அற்றேமென்பார் படிற்று ஒழுக்கம், எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும். பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான துன்பம் பலவும் தரும். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார். மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் வேறு எவரும் இல்லை. புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்து. புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உண்டு. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர். மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மூழ்கி மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர். கணை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைவடு பாலால் கொளல். நேராக தோன்றினும் அம்பு கொடியது, வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது. மக்களின் பண்புகளையும் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழிக்கும் தீ ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டையடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புற கோலங்களும் வேண்டா. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான்.
காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான். அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிகிட்டே இருக்கிறான். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துக்கிட்டு இருந்தார். இவனை பார்த்தார். என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பப்பா என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்குது, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குவளையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான். அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான். சன்னியாசி பார்த்தார். என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னான். சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடித்தான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன். இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சுருக்கலாமே, ஏன் மிளகாயை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறத நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால உயர்வாகவே சிந்திக்கணும், அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும். இது வந்து பெரியோர் வாக்கு. இந்த உலகத்தில் கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது ரெண்டு கஞ்சர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான். இதை பாருப்பா, பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி நான் புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அது ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சன் ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டில் இருந்தான். இவன் அவன்கிட்ட, இதை பாரு எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கிறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த பையை பிடி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் தரேன், பதிலுக்கு அதனை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ள சொன்னான், அப்பா உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமாக உனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார். அப்பா இப்படி தான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனை. ஏன்ப்பா அரைஞ்ச, பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசா ஏன் கொடுத்த, அதுதான் எனக்கு கோபம் அப்படின்னா. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தில் இளம்பிரை போலும் எயித்தனை, நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூலரின் திருமந்திரத்தை பற்றி பேச முற்படுவதில் பெரிதும் மனநிறைவடைகிறேன். நாம் திருமூலர் தந்த
திருமந்திரத்திலிருந்து மற்றும் ஒரு பாடலோடு தொடங்குவோம். நம்முடைய உடல் மிக அற்புதங்கள் நிறைந்தது. அதற்குள் இருக்கும் உயிர் இறைவனின் அருள். இந்த உடம்பின் சிறப்பை பற்றி நாம் எவ்வளவோ பார்த்திருக்கின்றோம். ஆனால் திருமூலர் உடம்பை கோயில் என்று சொல்கிறார். ஏன்? உள்ளமும் ஒரு கோயில் தான் என்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசன், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று பாடுகிறார் திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் என்பது எப்படி? இந்த உள்ளத்துக்குள்ளேயே நாம் ஒரு கோயிலை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? இந்த உடம்பே கூட ஒரு கோயிலாகத்தான் இருக்கிறது. இந்த உள்ளத்துக்குள் கோயில் கட்டுவது என்பதற்கு நாம் ஒரு அற்புதமான உதாரணத்தை பார்க்கலாம். திருநின்றவூர் என்ற ஒரு ஊரிலே பூசலார் நாயனார் இருந்தார். பூசலார் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அந்தனகுலத்திலே பிறந்தவர், சகல வேதங்களையும் கற்றவர், ஆகமங்களை பயின்றவர், எந்த வீட்டில் யாருக்கு எந்த நல்லது செய்ய வேண்டும் என்றாலும் செய்து கொடுப்பார். எல்லோரும் அவரிடம் மிகுந்த பிரியத்தோடு இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த ஊரிலே கோயில் இல்லை. அதனால் எல்லோருமே அடுத்த ஊருக்கு சென்று அங்கே வழிபாடு செய்துவிட்டு வருவது என்பது வழக்கமாக இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் காஞ்சிபுரத்திலே பல்லவ மன்னன் நரசிம்மவர்மரின் மகன் ராஜசிம்மன் ஒரு கோயில் கட்ட தீர்மானித்தான். பல்லவர் குலத்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். மிகவும் பெருமைக்குரிய குலம். தொண்டை நன்னாடு சான்றோர் உழைத்து என்பது பாடல். மிகுந்த சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடியது தொண்டை மண்டலம். அதனுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். அதை அரசாண்ட மாமன்னன் ராஜசிம்மன். மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி, அதற்கடுத்தது நரசிம்ம பல்லவர். அந்த நரசிம்ம பல்லவனுக்கு மகனாக வந்தவன் ராஜசிம்மன். அந்த ராஜசிம்ம மன்னனுக்கு தன்னுடைய பாட்டனாரும் தன்னுடைய தந்தையாரும் மாமல்லபுரத்திலும் மற்றும் பல இடங்களிலும் கோயில்களை கட்டி சிறப்பு பெற்றது போல தானும் தன் வாழ்நாளில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது. அதனால் எல்லோரையும் அழைத்து பேசி கைலாசநாதர் கோயில் என்று ஒரு கோயிலை காஞ்சியில் கட்ட தீர்மானித்தான். இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிக்கு சென்று கைலாசநாதர் கோயிலை பார்த்தால் வியந்து போவீர்கள். அதிகமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில் கைலாசநாதர் கோயில். அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கான பணிகளை தொடங்கினான். கொல்லர்கள் வந்தார்கள், தச்சர்கள் வந்தார்கள். மிகச் சிறப்பான முறையிலே பணி நடக்கிறது. பூமி பூஜையும் போட்டு வேலையை தொடங்கிவிட்டார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்டார் திருநின்றவூரிலே இருந்த பூசலார். அவருக்கு தானும் நிச்சயம் அப்படி ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்கின்ற ஆசை வந்துவிட்டது. அதற்காக அவர் என்ன செய்தார்? தான் யார் யாரிடமெல்லாம் பணிபுரிந்தாரோ, யாருக்கெல்லாம் வேத மந்திரங்கள் சொல்லிக் கொடுத்தாரோ, யார் வீட்டு விசேஷங்களிலெல்லாம் பங்கு கொண்டாரோ, அங்கெல்லாம் சென்று நான் நம்முடைய ஊரில் ஒரு கோயில் கட்ட விரும்புகிறேன், நீங்கள் அதற்கு பண உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். யார் தருவார்கள்? ஏனையா, ஏதோ வேத மந்திரத்தை சொன்னோமா, நாங்கள் காசு வாங்கினோமா, பிழைப்பை பார்த்தோமா என்று இல்லாமல் உம்முடைய நிலைக்கு உமக்கு கோயில் கட்ட வேண்டும் என்றெல்லாம் தோன்றலாமா? பல்லவ மன்னன் கட்டுகிறான் என்றால் அவனுடைய தகுதி என்ன, நிலை என்ன, அப்படி நீயும் ஆசைப்படலாமா என்று எல்லோருமே புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் அவரால் அப்படி விலகி இருக்க முடியவில்லை. நிச்சயமாக தன்னால் பொருள் வாங்கி பணம் பெற்று செய்ய முடியாது என்று அவருக்கு புரிந்துவிட்டது. அதனால் அவர் என்ன செய்தார்? அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியிலே போய் உட்கார்ந்தார். தன்னுடைய மனதுக்குள்ளேயே கோயில் கட்ட ஆரம்பித்தார். காலையில் நீராடி விட்டு செல்வார், மரத்தடியில் உட்காருவார். இன்றைக்கு கோயில் வேலை என்னென்ன நடக்கிறது என்று
தீர்மானித்து அதை செயல்படுத்த தொடங்குவார். அவருடைய மனக்கோயில் அது கட்டுவதற்கு பூமி பூஜை நடக்கிறது. கொல்லர்கள் வருகிறார்கள், தச்சர்கள் வருகிறார்கள், சிற்பிகள் வருகிறார்கள், சித்திரம் வரைவோர் வருகிறார்கள். அவரவர்களுக்கென்று அவர் இடத்தை நிர்ணயம் செய்கிறார். அவரவர்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் அமைத்து கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார். கோயில் பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கே எல்லோரும் பார்க்கும்படியாக ஒரு கோயில் பணி நடந்து கொண்டிருக்கிறது காஞ்சிபுரத்திலே. இங்கே யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு கோயில் பணி நடந்து கொண்டிருக்கிறது திருநின்ற ஊரிலே, பூசலார் மனத்திலே. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த கோயிலுடைய பணிகள் அனைத்தும் நிறைவடைகிறது. கைலாசநாதர் கோயிலை அற்புதமாக கட்டிவிட்டோம் என்று பெருமிதம் அடைந்தான் மன்னன். மிகுந்த ஆர்வத்தோடு எல்லா இடங்களையும் சுற்றி சுற்றி வந்தான். ஆட்களை கூப்பிட்டான். கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்தான். அதற்கு பிறகு அன்றைய இரவு மிகுந்த மகிழ்ச்சியோடு போய் படுத்தான். அப்போது அவன் கனவிலே இறைவன் தோன்றுகிறார், கைலாசநாதர் தோன்றுகிறார். அவர் சொன்னார், மன்னவா, நீ மிகச்சிறந்த முறையில் இந்த கோயிலை கட்டி இருக்கிறாய். இதற்கு கும்பாபிஷேகத்திற்கும் நாள் குறித்து விட்டாய். இருந்தாலும் இதே நேரத்தில் திருநின்ற ஊரிலே பூசலார் என்பவர் அங்கும் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார். அவரும் நீ குறித்த இதே நாளை தனது கும்பாபிஷேக நாளாக குறித்து வைத்திருக்கின்றார். நான் அந்த கும்பாபிஷேகத்திற்கு போயாக வேண்டும். அதனால் நீ உன்னுடைய கும்பாபிஷேக நாளை மாற்றி வைத்துக் கொள் என்றார். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எழுந்தான். நிச்சயமாக தெரிகிறது அது இறைவன் தனக்கு இட்ட கட்டளை என்று. எல்லோரையும் வரவழைத்தான். வேறு நாள் பாருங்கள் என்றான். நாளை நாம் கும்பாபிஷேகம் நடத்தவில்லை என்பதை அறிவிக்க சொன்னான். மக்களோ காஞ்சிபுரமே நிறையும் அளவிற்கு திரண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எல்லோருக்கும் கும்பாபிஷேகம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மன்னன் தன்னை சேர்ந்த பல பேரை ஒன்றோடு சில பேரை தன்னோடு சேர்த்து கொண்டு திருநின்ற ஊருக்கு வருகிறான். ஊருக்கு வந்தார். பல்லவ மன்னர் வருகிறார் என்றவுடனே ஊரே திரண்டு வந்து வரவேற்கிறது. இவர் அப்படியே பார்க்கின்றார், சுற்றுமுற்றும் பார்க்கின்றார். கோயில் எங்கு இருக்கிற அடையாளமே தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களை பார்த்து கேட்கிறார், இங்கே கோயில் கட்டப்பட்டிருக்கிறதாமே, அந்த கோயில் எந்த பகுதியிலே இருக்கிறது? மன்னவா, என்ன கேட்கிறீர்கள்? கோயிலா? இங்கு இதுவரைக்கும் ஒரு கோயில் கூட கிடையாது. நாங்களெல்லாம் இன்னும் பக்கத்து ஊருக்கு சென்றுதானே வழிபட்டு விட்டு வருகிறோம். இல்லையே, இங்கே கோயில் கட்டப்பட்டிருப்பதாக இறைவனே எனக்கு சொன்னாரே. அப்படி யாரும் கட்டவில்லையே. பூசலார் என்பவர் கட்டிக்கொண்டிருக்கிறாராமே. என்ன, பூசலாரா? பூசலார் கோயில் கட்டுவதற்கு எங்களிடமெல்லாம் பணம் கேட்டார். நாங்கள் யாரும் தரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் அவர் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டார் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எதுவும் கட்டவில்லையே. இல்லை இல்லை, அவர் கோயில் கட்டி இருக்கிறார். நான் அதை பார்க்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எப்போதுமே அங்கே மரத்தடியில் உட்கார்ந்துதான் காலை முதல் மாலை வரை தியானம் செய்து கொண்டிருப்பார். வாருங்கள் என்று அழைத்துச் சென்றார்கள். மன்னர் அவருக்கு பின்னால் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்தது கண்டு பூசலார் எழுந்து நின்று வியப்போடு வணங்கி நின்றார். அப்பொழுது மன்னன் கேட்டான், பூசலாரே, நீங்கள் ஒரு கோயில் கட்டியிருக்கிறீர்களாமே, அதற்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம் என்று நாள் நிர்ணயம் செய்திருக்கிறீர்களாமே, அதை பார்ப்பதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன். எங்கே இருக்கிறது அந்த கோயில் என்றார். பூசலார் கண்ணீர் விடுகிறார், கலங்கி போய் நிற்கின்றார். ஆஹா, மன்னா, என்ன சொல்கிறீர்கள்? நான் கோயில் கட்ட வேண்டும் என்று விரும்பியது உண்மை, அதற்காக முயற்சிகள் எடுத்தது உண்மை. எனக்கு யாருமே உதவ முன்வரவில்லை. அதனால் கோயில் கட்டாமல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரே எண்ணத்தோடு என் மனதுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி இருக்கின்றேன். அந்த கோயிலுக்கு இன்றுதான் கும்பாபிஷேகம் என்று நாள் குறித்திருக்கின்றேன். கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆட்கள் வந்து விட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேகம் தொடங்கப் போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
என்ன சொல்வதென்றே புரியவில்லை மன்னனுக்கு. அந்த கும்பாபிஷேகத்தை நான் பார்க்க முடியுமா என்று கேட்டார். பார்க்கலாம், உங்கள் மனக்கண்ணால் பார்க்கலாம். இதோ உங்கள் கரத்தை என்னுடைய நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மன்னனுடைய கரத்தை பிடித்து தன்னுடைய நெஞ்சிலே வைத்துக் கொண்டார். அப்படியே கண்களை மூடிக்கொண்டார். அடுத்த கணம் மன்னனுடைய கண்முன்னால், மனக்கண் முன்னால் மிகப்பெரிய கோபுரம் தெரிகிறது, மிகப்பெரிய கோயில் தெரிகிறது, பல பேர் வந்து கூடியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே மன்னன் மெய்மறந்து போனான். தன்னை மறந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். முறைப்பிரகாரம் கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஒவ்வொரும் வருகிறார்கள், வணங்குகிறார்கள். மன்னரும் உள்ளே போகிறார். கும்பாபிஷேகம் நடக்கும் இடத்திலேயே நின்று அதை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு வெளியே வந்தார். அதற்கு பிறகு தன் கையை எடுத்தார். கும்பாபிஷேகம் நிறைவடைந்து விட்டது என்ற திருப்தி அவருக்கு ஏற்பட்டது. புசலாரே, உங்களுடைய அருமையை நான் என்னவென்று சொல்வேன். தாங்கள் மனக்கண்ணில் ஒரு கோயிலை கட்டியது பெரிதல்ல, அந்த கோயிலை நானே பார்க்கும்படி செய்தீர்களே, என் கண்ணால் பார்க்கும்படி செய்தீர்களே, என்னை உணர வைத்து விட்டீர்களே. தங்களுடைய ஆத்ம ஞானத்தை நான் என்னவென்று புகழ்வேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறேன். கைலாசநாதர் கோயில் நிறைவடைந்து அந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு நானே உங்களுக்காக இதே திருநின்ற ஊரில் ஒரு கோயிலை கட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். அதற்கு பிறகு கைலாசநாதர் கோயிலில் நடக்கும் கும்பாபிஷேகத்திற்கு பூசலார் முதற்கொண்டு எல்லோரும் போனார்கள். பூசலாரை அதுவரை மிகவும் ஏளனமாக நினைத்தவர்கள், அவரை சற்று கேவலமாக பார்த்துவிட்டு சென்றவர்கள் எல்லாம் அவர் எத்தகைய பெருமைக்குரியவர் என்பதை உணர்ந்து அவருடைய காலிலே விழுந்து பணிந்தார்கள். எல்லோரும் வந்தார்கள். கைலாசநாதருடைய கோயில் கும்பாபிஷேகம் முறைப்படி நடந்தது. அதற்கு பிறகு அதே மன்னன் திருநின்ற ஊரிலே ஒரு கோயில் கட்டி கொடுத்தான். அந்த கோயில்தான் இப்பொழுது நாம் எல்லாம் பார்க்கும், நாம் எல்லாம் சென்று வணங்கும் அந்த திருக்கோயில். உள்ளம் பெருங்கோயில் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் நாம் பார்க்க முடியுமா, இருக்க முடியுமா? இதுதான் மிகப்பெரிய உதாரணம். ஊனுடம்பு ஆலயம் என்றாரே, அது எப்படி? ஒரு மனிதன் கால் நீட்டி படுத்துக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம். அப்பொழுது அந்த கால் பாதங்கள் சேர்ந்திருக்கிறதே, அதுதான் கோபுரம். நாபிக்கமலம் பலிபீடம், மார்பு மகாமண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், இந்த சிரம் இதுதான் கர்ப்பகிரகம். இந்த வலது செவி இருக்கிறதே, இது தட்சிணாமூர்த்தி. இடது செவி சண்டீசர். இந்த சிரத்துக்கு உள்ளேதான் சிவலிங்க சுரூபமாக சுவாமி எழுந்தருளியிருக்கின்றார். ஆக நம்முடைய உடம்பே ஒரு ஆலயமாக இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணாக்கு வாய் கோபுரவாசல். இந்த வாய் அந்த இறைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறதோ அவ்வளவுக்கு அது பயன் பெறுகிறது. அதனால் தான் அதையே கோபுரவாசலாக சொன்னார். அதற்கு பிறகு கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. கள்ளப்புலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலன்கள் இருக்கின்றதே, ஐம்புலன்கள், இவைகளெல்லாம் மணிகளாக இருந்து மெய் வாய் கண் மூக்கு செவி அனைத்தும் மணிகளாக இருந்து அந்த இறைவனுக்கு நாத ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. நிறைவாக நாம் பார்க்க வேண்டியது தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜீவன் உயிர், அந்த உயிர் இருக்கிறதே, அந்த உயிர்தான் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை நாம் எப்போதும் துதித்துக் கொண்டிருந்தால் அந்த உயிருக்குள் உயிராக உறைந்திருக்கும் இறைவன் எப்போதும் நம்மோடு இருப்பார். இந்த நேரத்தில் நாம் இரண்டு கும்பாபிஷேகங்களை பார்த்தோம் அல்லவா, அந்த கும்பாபிஷேகம் என்ன என்பதை பற்றியும் ஒரு சிறு விளக்கம் பார்த்து விடலாம். கும்பத்தில் இருக்கும் இறைவனை பிம்பத்தில் கொண்டு வந்து இறக்குவதுதான் கும்பாபிஷேகம். அதிலே பஞ்சபூதங்கள் கலந்திருக்கின்றன. யாகத்தீ எரிகிறது, யாகத்தீயிலே தீ இருக்கிறது, மண்ணால் செய்யப்பட்ட குடம் மண் இருக்கிறது, அதற்குள்ளே நீர் இருக்கிறது, மந்திர ஒலி
காற்றாக இருக்கிறது. அந்த ஒலி ஆகாயம் எங்கும் பரவுகிறது. ஆக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் இணைந்ததுதான் அந்த அபிஷேகமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த நீர் கும்பஜலம். அந்த கும்பஜலத்தை இறைவன் மீது கொட்டுவதன் மூலம் கும்பாபிஷேகம் இருக்கிறோம் செய்கிறோம். கும்பத்தில் இருக்கும் இறைவன் பிம்பத்தில் இறங்குகின்றார். அதிலே பஞ்சபூதங்களும் இணைந்திருக்கின்றன என்பதுதான் அதன் விளக்கம். இதையெல்லாம் நம்முடைய பெரியோர்கள், குறிப்பாக திருமூலர், எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாளையும் பார்ப்போம் என்று சொல்லி உங்களை எல்லாம் வணங்குகிறேன். நரேன் கௌதம் அதிரும் தமிழில் இவர் பேசும் உரை கேட்டு ஆனந்தப்பட்டவர்கள் பல பேர். சிறிய உருவத்திற்குள் தேக்கி வைத்த தமிழை இவர் உச்சரிக்கும் போதெல்லாம் அரங்கமே அதிரும். நரேன் கௌதம் வெற்றி வேட்கையுடன் இறுதி சுற்றில். செந்தமிழ் எம் தமிழ் இசை சேர்ந்தமிழ் தேன் தமிழ் இசை சேர்ந்த அமுழுதே எம் தமிழ் சங்கத்தமிழ் பொங்கும் தமிழ் இன்பத்தமிழ் அது கம்பன் தமிழ் சந்தத்தமிழ் சிந்தும் தமிழ் இம்மன்ற தமிழ் இந்த தமிழ் ஏந்தும் திமிழ் என வந்த சிமிழ் தந்தன தந்தன என தந்தனன் வந்தனம் வந்தனம் வாழ்த்திடுவீரே. பண்பாடு என்பது ஒரு இனத்தின் வாழ்க்கை முறை, அந்த இனத்தின் மனசாட்சி. தன் பண்பாட்டோடு வாழும் போதுதான் அந்த இனம் வளர்கிறது. இல்வாழ்க்கையில் இணைந்தது முதல் உலகை விட்டு பிரியும் வரை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதே தமிழினம் உலகிற்கு கற்றுத்தரும் உயரிய பண்பாடு. உலகமே மிருகங்களாய் காடுகளில் உலாவிக் கொண்டிருந்த போது மொழியை எப்படி பேச வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணம் எழுதிய அகத்தியனும் தொல்காப்பியனும் கொடுத்தது ஈடு இணையில்லா தமிழர் பண்பாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகத்தார் யாவரையும் சுற்றத்தாராய் காட்டியது மேன்மையான மெய்ஞானத்தின் உயர்ந்த தமிழர் பண்பாடு. பகைவரானாலும் அறியாதார் எவரானாலும் மகிழ்வுடன் விருந்தோம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று பெயர் பெற்றது நம் பண்பாடே. நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் சொன்னது நீதிக்கு குரல் கொடுக்கும் தமிழரின் பண்பாடு. தன் நாடு வழியே செல்லும் பயணிகள் கூட மகிழ்ந்து இறைப்பார மன்னர்கள் மண்டபங்கள் கட்டியது உயர்ந்த நம் தமிழர் பண்பாட்டில் தானே. தவறு செய்த அரசனை எதிர்த்து வாதாடிய கண்ணகியும் முரத்தால் புலியை விரட்டிய காவிய பெண்ணும் வாழ்ந்தது வீர தமிழர் பண்பாட்டில் தானே. சொந்த நாட்டிற்காக தன் உயிரை துச்சமென போற்றும் மறவர் வாழ்ந்தது நமது தமிழர் பண்பாட்டில் தான். கன்றினை இழந்த பசுவின் துயரை உணர்ந்திட தன் மகனை இழந்த மனுநீதி சோழன் உலகிற்கு காட்டியது தமிழரின் நீதி பண்பாட்டை. படர்ந்திட வழியின்றி தெருவில் கிடந்த முல்லைக்கு தன் தேரினை தந்த பாரியிடம் கண்டது பண்பு நிறைந்த தமிழர் பண்பாடென்றோ. தன் கண்ணை பெயர்த்து கடவுளுக்கு வைத்து கண்ணப்பர் காட்டியது மெய்சிலிருக்கும் தமிழரின் பக்தி பண்பாடென்றோ. இயற்கையை வாழ்த்தி ஊருண்ட உழைத்து உணவுக்கு வந்தனை செய்தது உழவர் பண்பாடு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என நம் அனைவரையும் இணைத்து வாழ கற்றுக் கொடுப்பது தமிழர் பண்பாட்டில் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாழா என்ற வார்த்தைகள் தனி மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. உயர்ந்த பண்பாட்டின் சிறந்த இலக்கணங்கள் இதற்கு மேலும் உள்ளதோ? இந்த நவநாகரிக உலகில் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து பார்த்தால் அறிவியல் பொங்கி தழைக்கும் காலம், இல்லங்களில் கருவிகள் பெருகிவிட்டது, உறவுகள் சுருங்கிவிட்டது. முதியோர் இல்லத்தின் மூளை விசும்பல்களால், குழந்தை காப்பகத்தின் அழும் குரல்களால் வசைபாடப்படுகிறது வனப்பிழந்த பண்பாடு. திருமண பந்தங்கள் சகிப்பு தன்மையை துவைத்துவிட்டு திருவளர் செல்வனும் திருவளர் செல்வியும் வள்ளுவனும் வாசுகியும் தீர்ப்புக்காக நீதிமன்றத்தில் மெத்த படித்து வேதைகளானோம், மனித நேயம் தொலைத்தோம், பணத்தையே வாழ்க்கையாக்கினோம், பிரித்து பார்த்தோம், சிதறி போனோம். இவையெல்லாம் சில பண்பாட்டு சருக்கள்கள் தான். காலத்தை வெல்லும் மாற்றல் நமது தமிழ் பண்பாட்டிற்கு என்றுமே உண்டு. இயற்கை ஏதிய பின்
தன் இதயம் கொடுத்து மற்ற இதயங்களுக்கு வெளிச்சம் காட்டினானே இதயந்திரன். அங்கே தொலைக்கிறது தமிழர் பண்பாடு. சமீபத்தில் வேதாரண்யத்தில் தன் உயிரை கொடுத்து மாணவர்களை காப்பாற்றிய இளம் மாசிரியை சுகந்தி உலகிற்கு காட்டியது தமிழரின் தியாக பண்பாட்டை. காலையிலும் மாலையிலும் கனித்தமிழே நினைப்பேன். இவ்வுலகில் யாவரையும் தமிழ் சொல்லி மதிப்பேன். தாழ்ந்து நான் நின்றதில்லை, தலை நிமிர்ந்தே நின்றேன். தமிழ் பேச்சே என் மூச்சாய் கொண்டேன். தமிழ் தந்த பண்பாட்டால் தரணியை வெல்வேன் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நரேனுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது நரேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுடைய கண் அசைவு பிரமாதம். நன்றி. சிறந்தது எப்பிரிவென்று பிரித்து ஏற்றங்காண இயலாத திருக்குறள் தமிழ் அன்னையின் முடிமணியாக ஒளிர்வது. வாழ்க்கைக்கு தேவையான நீதி நூல்கள் தமிழில் உள்ளது போல் உலக மொழிகள் எதிலும் இல்லை என்று அழுத்தமாய் கூறும் இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவர் இறுதியாக சொல்கிறார், இந்த நூல்களில் தலையாய நூல் திருக்குறள் என்று. திருக்குறள் தமிழில் படைக்கப்பட்டது, ஆனால் அது தமிழர்களுக்காக மட்டும் படைக்கப்படவில்லை, அது உலக மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இது. மூவடியால் உலகளந்தான் முன்னவன், ஒன்றே முக்காலால் உலகளந்தான் வள்ளுவன். வாசுகியை கெயிராக்கி தேவருக்கு அமுதளித்தான் முன்னவன், நல் வாசுகியை துணையாக்கி மனிதருக்கு அமுதளித்தான் வள்ளுவன். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறள் அன்று முதல் இன்று வரை சிகரத்தில் தான் இருக்கிறது. மனிதருக்கு நிகரான பாடுபொருள் எதுவும் இல்லை என்று மனிதனின் காதலை கண்ணியப்படுத்தி அவனது வீரத்துக்கு திலகமிட்டு மானுட சிக்கல்களுக்கு தீர்வுரைத்த தமிழ் கவிதை சிம்மாசனத்தில் கடவுளர்கள் வந்து அமர்ந்து கொண்டார்கள். காப்பிய காலத்தில் மனிதர்கள் மறைந்தார்கள், கடவுள்கள் பிறந்தார்கள். பக்தி சுவைனி சோட்ட சோட்ட பாடிய செந்தமிழ் சேக்கிழார் காலத்தில் மானுடம் சற்றே சிலிர்த்தெழுந்தாலும் பக்தி இலக்கிய பெருவெள்ளத்தில் மானுட பதிவுகள் காணாமல் போயின. மானுடத்தை மானுடமாக சொல்ல முடியாமல் கடவுளாகவே முன்னிறுத்திய அந்த காலகட்டத்தில் தான் 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பன் பிறந்தான். வெளிச்சத்தின் வித்தாக வந்து விழுந்தான். அகவலில் நடந்த அருமை தமிழ் தாய் விருத்தத்தில் எழுந்து சிரித்தாள். ஆனால் அவனுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு தேக்கம், அன்னை தமிழுக்கோ ஏக்கம், இலக்கிய தடத்தில் நீண்டதொரு தூக்கம். அந்த தூக்கம் களைத்து உடல் சிலிர்த்து வந்தான். முண்டாசு கட்டுக்குள் மூளையையும் தமிழையும் இரண்டாக சேர்த்து நெருக்கி கட்டிய மீசை புலவன் பாரதி. 20th century தமிழ் கவிதையை ஈரமும் சாரமும் மிக்கதாக மாற்றிய அந்த மாமழைக்கு பெயர்தான் மகாகவி பாரதி. அவன் சின்ன சாமி பெற்றெடுத்த பெரிய சாமி, லட்சுமி தாய் பெற்றெடுத்த சரஸ்வதி, தலைப்பாகை கட்டி வந்த தமிழ் மகாகவி பாரதி. நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு போன செல்வங்கள் நான்கு. முதல் மூன்று குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். நான்காவது என்ன தெரியுமா? கனக சுப்பிரத்தினம் என்னும் பாரதிதாசன். பாரதியார் இல்லை என்றால் ஒரு கனக சுப்பிரத்தினம் கிடைத்திருப்பார், பாரதிதாசன் கிடைத்திருக்க மாட்டார். தமிழ் கவிதைகளை பகுத்தறிவு சிந்தனைகளுக்கு முதன்முறையாக களஞ்சியமாக்கியவர் பாரதிதாசன். ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார் உணரப்பா நீ என்று புரட்சி கவிதைகளை படைத்து தந்தவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழ் இயக்கம் பாடிய அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், பாவேந்தர் பாரதிதாசன், இவர்களது பாட்டு பரம்பரை இன்றும் தொடர்கிறது. அன்றாடர் தமிழர் இலக்கியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மேலும் மேலும் வளரும், வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி நற்றி நெய் நல்ல குறுந்தகை 500 ஒத்த பதிற்று பந்து ஓங்கு வழிபாடு கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று ஈத்திரத்தை எட்டு தொகை முருக புறநார் 12 முட்டிலை பெருக வளமதுரை காஞ்சி மறுபுனிய கோலநடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் 10 4 4 4:40 5 3/4 கடுகம் மறுபுனிய இந்நிலைய காஞ்சினோடு ஏலாது என்பவே கைநிலையவாம் கீழ்கணக்கு.
சிலப்பதிக அரமணி மேகலை சீவக சிந்தாமணி வளைய அபத்தி குண்டலை கேசி கம்பராமாயணம் கந்தபுராணம் பெரிய புராணம் வில்லி பாரதம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் திருவருப்பா இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிகள் பாரதியார் பாரதாசன் கண்ணதாசன் கவிதைகள் என்று அத்தனை தமிழ் இலக்கியங்களையும் போற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய வரலாறு Wanna learn exactly how to start a profitable online business? இப்போ நான் பேச போறேன். என்னது வாய மூடிட்டே பேச போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான சிகிச்சை, இது ஒரு வகையான தியானம். ஓம் அப்படிங்கிற அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆ ஊ இம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ ஓம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து ஆ ஊ இம் அப்படிங்கிற மூணு எழுத்துகள் ஒரு 33% வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலாக வச்சோம்னா அதான் ஓம். ஆ ஊ இம், இதில் இம்முக்கு பவர் ஜாஸ்திங்க. இம் அப்படிங்கிற உச்சரிப்பு நம்ம கொடுக்கும்போது என்ன தெரியுங்களா, ஆன்மீகத்தில் உச்சகட்டத்துக்கு போயிடுவோம். அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், சமாதானம். அதாவது ஓம ஓ இம் அப்படின்னு பிரிங்க. சில பேர் ஓம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஓ அதிகமாக சொல்லுவாங்க, இம் கம்மியாக சொல்லுவாங்க. இவங்களுக்கு நிறைய பணம் வரும், புகழ் வரும், ஒரு அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு அந்த ஓங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சில பேர் ஓம் சொல்லும் பொழுது ஓம் இம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. இம் ஜாஸ்தியாக சொல்லிட்டாவே முடிஞ்சுது, ஏகாந்தம்தான். இப்படி அன்பு, கருணை, பாசம், நேசம், அது ஒரு வித்தியாசமான ஒரு, அதாவது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஏகாந்தங்க. அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஏகாந்தமாக இருக்கணும், ஜாலியாக இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனவே வாயை மூடி பேசுங்கள் அப்படிங்கிற தலைப்பை இப்போ நான் பேச போகிறேன். யாருக்கெல்லாம் உடம்புல வியாதி இருக்கும், குறிப்பாக அந்த தலைப்பகுதியில், மூளையில், பிரெயின் ஃபீவர், பக்கவாதம், பார்க்கின்சன், எந்த வியாதியாக இருந்தாலும் சரிங்க, உதட்டு மூடி பேசுனீங்கன்னா குணமாயிருங்க. உதட்டு மூடி பேசுனா உடம்பும் குணமாகும், மனசும் சந்தோஷமாகும், புத்தியும் தெளிவாகும், ஆன்மீகத்துக்கு உள்ளே போயிடலாங்க. உதட்டு மூடி பேசுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக வாய் திறந்து பேசுகிறோம் இல்லைங்களா, இதை வாயை மூடிட்டே பேசணும், அப்படின்னு பேசணும். இது பண்ண என்ன தெரியுங்களா, செஞ்சு பாருங்களேன், உங்கள் உடம்புல ஒரு பவர் வருங்க. இது ஒரு தியானம், இது ஒரு யோகா. அதாவது ஒன்று பேசலாம், இல்லை பாடலாம். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு எடுத்துக்கங்க, சாதாரணமாக என்ன பண்ணுவோம், ரோசா ஹே தில் மே ரோசா ஹே அப்படின்னு பாடுறதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உதட்டு மூடி பாடலாம். அப்படின்னு பாடி பாருங்களேன். அந்த பாட்டு முடிச்சோடனே உங்களுக்கே புரியாத ஒரு உடம்புல ஒரு ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க. அதாவது அந்த இம்ங்கிற உச்சரிப்புக்கு தான் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. இம், அதாவது சில நேரத்தில் நம்ம உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், படுத்திருப்போம், படுத்திருக்கும் போது பாருங்க, மறைக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய அறிவியல் அந்த கோயிலோட கட்டிடக்கலையில் இருக்குது.
அது என்ன வித ஒரு அறிவியல் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சமீப காலத்துல வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதுலலாம் வந்து வைரலா பரவிக்கிட்டு இருந்த ஒரு தகவல் வந்து அவங்க குறிப்பிடல. அதாவது சேட்டலைட்டோட புகைப்படத்தை மாத்துறதாகவும் அதோட சிக்னலை வந்து டைவெர்ட் பண்றதாகவும் அந்த மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம படிச்ச வரையும் எதுலையும் குறிப்பிடல. இது முற்றிலும் மாறுபட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு தகவல் தான். மதுரையில உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திரனால முத முத பூஜை செய்யப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைக்கப்பட்டு 3000 ஆண்டுகளுக்கு பின் முழுமை பெற்றதா மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோவில் ஆரம்பிக்கப்பட்ட போது முத முதல்ல சிவபெருமானுடைய சன்னதி மட்டுமே தான் இருந்ததா சொல்லப்படுது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா திருஞான சம்பந்தருடைய வருகைக்கு பின் தான் மீனாட்சி அம்மனுக்கு உள்ள விக்கிரகம் வைக்கப்பட்டது அப்படின்னு வரலாற்று ரீதியா குறிப்பிட்டிருக்காங்க. முகலாயர்களுடைய படையெடுப்பின் போது 48 ஆண்டுகள் மீனாட்சி அம்மன் கோவில் பூஜை இல்லாத நிலையில இருந்தது. அதை பற்றின வரலாறுகள் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தகவல் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை பத்தின பதிவை பதிவிடுவோம். இப்போ மீனாட்சி அம்மன் கோவில்ல சித்தர்கள் எந்த விதமான ஒரு அறிவியலை நம்ம எல்லாருக்கும் வெளியில கொண்டு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். மீனாட்சி அம்மன் கோவிலுடைய நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் 254 இன்னொரு பக்கம் 237 இருக்கும். இந்த கோவிலில் மட்டும் ஒரு பகுதியுடைய நீளம் கூடவும் இன்னொரு பகுதியுடைய நீளம் குறைவாகவும் இருக்கும். இந்த கோவிலுடைய அமைப்பே செவ்வக அமைப்பில் தான் இருக்கும். இதுதான் சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த கட்டிடக்கலை. இந்த கட்டிடக்கலையில் என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் உதிக்கிற திசை மறைகிற திசை இதை பற்றின அறிவியலை தான் மீனாட்சி அம்மன் கோவில் மூலமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க. சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு, மறைகிற திசை மேற்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா சூரியனானது மேற்கு திசையில மறையவே மறையாது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் மீனாட்சி அம்மன் கோவில அந்த மாதிரி கட்டமைச்சிருப்பாங்க. சூரியன் மேற்குல மறையாது அப்படின்னா அது எந்த பக்கம் மறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வடமேற்கு திசையில தான் வருடத்தின் அதிக நாட்கள்ல மறையும். மேற்கு திசையில வருடத்துல 2 நாள் மட்டும்தான் மறையும். இதை குறிப்பிடும் வகையில தான் மீனாட்சி அம்மன் கோவில்ல மேற்கு கோபுரமே இருக்காது, வடமேற்கு கோபுரம் தான் இருக்கும். சமீபத்துல சூரியன் மேல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில முடிவு என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனானது மேற்கு பக்கமா வருடத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் மறையும், வடமேற்கு திசையை ஒட்டிதான் அதிக நாட்கள்ல அது மறையுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சூரியன் கிழக்கு திசையிலேயே வருடத்துல அதிக நாட்கள் உதிக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வருடத்தில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல சூரியனானது தென்கிழக்கு, வடகிழக்கு, கிழக்கு அப்படின்ற 3 திசைகள்லையுமே உதிக்கும். ஆனா மறையிறது பாத்தீங்க அப்படின்னா வடமேற்கு திசையில தான் மறையும் அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் நிரூபணம் செஞ்சிருக்காங்க. வருடத்துல 2 நாள் மட்டுமே தான் மேற்க மறையும். இது எப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வரும். இதுல தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு 24 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். அதை கணக்கு பண்ணி தான் சூரியன் மறைகிறது மேற்கு திசை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் படித்தோம். ஆனால் பூமி ஆன்மீக அன்பு நண்பர்களுக்கு திசை கிழக்கு, மறைகிற திசை மேற்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா சூரியனானது மேற்கு திசையில மறையவே மறையாது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் மீனாட்சி அம்மன் கோவில அந்த மாதிரி கட்டமைச்சிருப்பாங்க. சூரியன் மேற்குல மறையாது அப்படின்னா அது எந்த பக்கம் மறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வடமேற்கு திசையில தான் வருடத்தின் அதிக நாட்கள்ல மறையும், மேற்கு திசையில வருடத்துல 2 நாள் மட்டும்தான் மறையும். இதை குறிப்பிடும் வகையில தான் மீனாட்சி அம்மன் கோவில்ல மேற்கு கோபுரமே இருக்காது, வடமேற்கு கோபுரம் தான் இருக்கும். சமீபத்துல சூரியன் மேல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில முடிவு என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனானது மேற்கு பக்கமா வருடத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் மறையும், வடமேற்கு திசையை ஒட்டி தான் அதிக நாட்கள்ல அது மறையுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சூரியன் கிழக்கு திசையிலேயே வருடத்துல அதிக நாட்கள் உதிக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வருடத்தில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல சூரியனானது தென்கிழக்கு, வடகிழக்கு, கிழக்கு அப்படின்ற 3 திசைகள்லையுமே உதிக்கும். ஆனா மறையிறது பாத்தீங்க அப்படின்னா வடமேற்கு திசையில தான் மறையும் அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் நிரூபணம் செஞ்சிருக்காங்க. வருடத்துல 2 நாள் மட்டுமே தான் மேற்க மறையும். இது எப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வரும். இதுல தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு 24 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும்.
அதை கணக்கு பண்ணி தான் சூரியன் மறைகிறது மேற்கு திசை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் படித்தோம். ஆனால் பூமியானது தன்னைத்தானே சுற்றும் போது 23.5 டிகிரி சாய்ந்த கோணத்தில் சுத்தும் அப்படின்றது தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால சூரியனுடைய மறைவானது கரெக்டாக மேற்கு திசையில் இருக்காது, வடமேற்கு திசையில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துடைய வெளிப்பாடாக எல்லாரும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மேற்கு கோபுரத்தை வடமேற்கு திசையில் அமைச்சிருப்பாங்க. பொதுவாகவே சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். அதில் கோவில் அப்படின்றது மிகப்பெரிய அறிவியல் சார்ந்தது. சிவலிங்கம் அப்படின்றது அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சிவலிங்கம். ஸோ இப்படி அறிவியல் சார்ந்த விஷயங்களாக தான் எல்லா கோவில்களையும் சித்தர்கள் வந்து கட்டமைச்சாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இப்படி சித்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட எல்லா கோவில்கள்லையும் பல அறிவியல் சார்ந்த ரகசியங்களை ஒழிச்சு வச்சிருந்துருக்காங்க. தொடர்ந்து வரும் பதிவுகளில் சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன? மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்தால் அது மிகையாகாது. ஆசிய கண்டத்து நாடுகளில் தென்படும் மதங்கள் சார்ந்த ஆதாரங்களை காட்டிலும் மற்ற கண்டங்களில் அதிக அளவில் மிகவும் பழமையான ஆதாரங்கள் உள்ளன. இன்னும் சொல்ல போனால் பண்டைய காலங்களில் குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் வேதாந்த செல்வாக்கு அதிகம் இருந்தன. தற்போதும் அதற்கான ஆதாரங்கள் உள்ளன. இவைகள்தான் பண்டைய காலத்து இத்தாலிய மற்றும் கிரேக்க ஆட்சியாளர்கள் மற்றும் சமூகத்தினரால் இந்து மதத்தின் உட்பிரிவான வைணவத்தை கடைபிடித்தது, வழிபாடு செய்தது உறுதி செய்யப்பட்டது. பண்டைய காலத்து ரோமானிய தலைவர்களுள் ஒருவரான நேயஸ் பம்பாயிஸ் மேக்னஸ் அவர்கள் கிமு 106 முதல் கிமு 48 வரையிலான காலகட்டத்தில் வரைந்த ஓவியங்களில் வைணவத்தின் குறியீடானது தெளிவாக தெரிகிறது. அதாவது வி வடிவிலான குறியீடானது பண்டைய காலத்து ரோமானியர்கள் நெற்றியில் அணிந்துள்ளனர். அதனை தற்காலத்தில் நாமம் என்கிறோம். அக்காலத்தில் ஆட்சியாளர்கள் முதல் பாமரன் வரை இதனை ஆச்சாரமாகவே கடைபிடித்து வந்துள்ளனர். அச்சமயம் அவ்வழிபாட்டு முறைக்கும் மதத்திற்கும் பெயர் என்னவென்று தெளிவாக இல்லை. ஆனால் தற்காலத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் அதே வழிபாட்டு மற்றும் நெறிமுறைகளுக்கு இந்து மதம் என பெயர் சூட்டியிருக்கிறோம். ரோமானிய பேரரசர்கள் பலர் தேவ் என்கிற பெயரினை தங்கள் பெயரோடு சேர்த்து ஒரு பட்டமாகவே வைத்துள்ளனர். அவ்வாறு வைப்பதை கௌரவமாகவும் எண்ணியுள்ளனர். ரஷ்யாவை பொறுத்தவரையில் 3 இந்து மத கடவுள்கள் அன்று முதல் இன்று வரை வழிபாட்டில் இருந்து வருகின்றன. மூவரில் ஒருவரின் பெயர் ஆயு தேவதா, அதாவது வாழ்க்கைக்கான கடவுள், காக்கும் பணியை செய்கிறார். மற்ற இருவரும் உருவாக்கும் பணியையும் அழிக்கும் பணியையும் செய்கின்றனர். தற்காலத்து சூழலில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என இன்னும் வழக்கத்தில் இருந்து வரும் இந்து மதம் அவைகளை குறிப்பிடுகிறது. இத்தாலியில் அகழ்வாராய்ச்சி பணியில் இருந்தவர்கள் பண்டைய காலத்து ஓவியங்களை கண்டெடுத்துள்ளனர். அதில் ராமாயணத்தில் வரும் வயதான தசரதனின் மனைவிகள் கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா ஆகியோர் சிறந்த மகன்களை பெற்று வளர்ப்பதற்காக தெய்வீக கருவுற்ற வித்துக்கள் அடங்கிய பானையை பகிர்ந்து கொண்டது போன்ற படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இக்கூற்று வால்மீகி இயற்றிய ராமாயணத்திலும் உள்ளது. தசரதனுக்கும் எகிப்திற்கும் ஏகபோக தொடர்புள்ளது. இன்னும் சொல்ல போனால் தசரத புராணமானது பண்டைய எகிப்திய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் இத்தாலியில் கிடைக்கப்பெற்ற ஓவியங்களில் ராமன், சீதா மற்றும் லட்சுமணன் வனவாசம் மேற்கொள்ளும் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. அதோடு வாலியும் சுக்ரீவனும் பெண்ணுக்காக சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சிகளும் இருந்தன. அது மட்டுமின்றி ராமன் தனது அரச குதிரையில் தனது வெற்றி கொடியை அதன் முதுகு பகுதியில் கட்டி நாடு முழுவதும் தெரியவிட்ட சமயம் ராமனின் மகன்களான லவா மற்றும் குசா குதிரையை ஓட்டிச் செல்வது போல் உள்ளது. ராமாயண நிகழ்வுகள் உலகம் முழுவதும் அரங்கேறி இருப்பது இவைகள் மூலமாக உறுதி செய்யப்படுவதோடு ராமன் தனது ஆட்சியை மிகப்பெரிய அளவில் விரிவடைய செய்திருப்பதும் தெள்ளத் தெளிவாகிறது.
இது நாள் வரையில் இந்தியாவில் மட்டும் சுற்றி திரிந்த ராமாயணம் சார்ந்த உண்மைகள் இன்று கண்டங்கள் கடந்து உலகம் முழுவதும் கிடைக்கப் பெற்றுள்ளது. நடந்த நிகழ்வுகளை எதை கொண்டு கற்பனை என எண்ணுகின்றனர் என தெரியவில்லை. பகுத்தறிவும் முற்போக்கு சிந்தனைகளும் இருக்க வேண்டியதில் இல்லாமல் பண்பாட்டினை பறைசாற்றுவதில் வந்ததுதான் மிகப்பெரிய தவறு எனலாம். பக்தி என்ற சொல்லுக்கும் அப்பாற்பட்டு ராமன் ஒரு மனிதன், ராமன் ஒரு நாட்டின் அரசன் என்ற நிலைப்பாடு பகிரங்கமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இக்கூற்று ராமருக்கு மட்டுமல்ல கிருஷ்ணனுக்கும் பொருந்தும். கிருஷ்ணன் மாடுகளுடன் புல்லாங்குழல் வாசிப்பது போன்ற காட்சிகளும் ஓவியங்களாக ஏதன்ஸில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப் பெற்றுள்ளன. கிபி 2ஆம் நூற்றாண்டு என அதனது காலகட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணனின் ஓவியமானது தற்காலத்து கிருஷ்ணரின் படங்களோடு ஒத்துப்போகின்றன. உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் ஒரே மதம்தான் இருந்துள்ளது. முறையான மற்றும் ஒன்று போன்ற வேத தர்மங்கள் தான் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அச்சமயத்தில் வாழ்ந்த மக்கள் அணிந்திருந்த ஆடை முறையும் கால் அணிகளும் நெற்றியில் மற்றும் கழுத்தில் அணிந்த நாமம், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் வழிபட்ட கடவுள்கள் என தக்கதொரு உதாரணமாக அமைகின்றன. அக்காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட வழிமுறைக்கு வைத்த பெயர் வேண்டுமானால் மாறுபடலாம். ஆனால் இன்று வரை வழக்கத்தில் இருந்து வரும் அவ்வழிபாட்டு மற்றும் பண்பாட்டு முறைக்கு இந்து மதம் என்றே தற்காலத்தில் பெயர் சூட்டியிருக்கிறோம். இன்று எண்ணற்ற மதங்கள் பூமியில் உலாவினாலும் இந்து மதத்தினை தவறாக பேசினாலும் வெவ்வேறு மதங்களுக்குமான ஆணிவேர், அவைகளுக்கான தாய் இந்து மதம் மட்டும்தான்.